தருமபுரி அருகே காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், தற்போது எத்தனை யானைகள் கொண்ட கூட்டம் அங்கு முகாமிட்டிருக்கிறது? வனத்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பக்கத்துல தான் வனப்பகுதியிலிருந்து வந்த ஒரு 4 காட்டு யானைகள் வந்து சீரியம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல புகுந்தது. இதனால அந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் விவசாயிகள் வந்து அச்சமடைஞ்சாங்க. யானைகள் ஏதாவது தாக்குமோ சேதப்படுத்துமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச நிலைக்கு போனாங்க. இதனை தொடர்ந்து அந்த யானைகள் வந்த தகவல் பாலக்கோடு வனத்துறையினருக்கு வந்து கிடைக்குது. உடனே அங்க சம்பவ இடத்துக்கும் யானைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பொறுத்த பாலக்கோடு வனத்துறையினர் ஒரு 20 பேர் அந்த விளை நிலங்கள்ல சுற்றி திரிந்த அந்த 4 காட்டு யானையுமே அருகே இருக்கக்கூடிய ஈச்சம் பள்ளம் வனப்பகுதி அப்படின்ற இடத்துக்கு இப்போ விரட்டியிருக்காங்க. தொடர்ந்து யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் யானைகள் மீண்டும் வனத்தை விட்டு வெளியே வந்து விளைநிலங்கள்லயோ இல்ல ஊருக்குள்ளேயோ புகுந்து விடாதபடி அந்த கண்காணிக்கும் பணியில பாலக்கோடு வனத்துறையை சேர்ந்த 20 மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈச்சம் பள்ளம் பகுதியில தற்போது முகாமிட்டு கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த யானைகள் தொடர்ந்து விளைநிலங்கள்ல படையெடுக்கிறதோ ஊருக்குள்ள வரதுமாக இருக்கு. இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வனத்துறை விசாரிக்கும் போது முன்னெல்லாம் ஒரு காலங்கள்ல கோடை காலங்கள்ல வனப்பகுதி கடுமையா வறட்சி ஆயிடும், தண்ணி இருக்காது, உணவுகள் இருக்காது. கோடை காலத்துல வந்து உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் அருகே இருக்கக்கூடிய விளை நிலங்கள்ல வந்து யானைகள் புகுந்துறது வந்து வாடிக்கையா இருந்தது. இப்ப நிலைமை என்னன்னா இந்த வனத்தில் இருக்கக்கூடிய யானைகள் அங்கிருந்த உணவு இலை தலைகள் உள்ளிட்ட உணவுகளை சாப்பிட்டு பழகி இருந்த யானைகள் அவ்வப்போது இந்த விளை பயிர்களை வந்து சாப்பிட்டு அந்த சுவைக்கு வந்து ருசிச்சு பிடிச்சு போனதுனால தொடர்ந்து இரவு நேரங்கள்ல வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து விளை பயிர்களை சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் விரட்டும் போது வனப்பகுதிக்குள்ள போயிடுறதுமா ஆயிடுதுங்க. காரணம் என்னன்னா இந்த விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த நெல், கரும்பு, வாழை, ராகி இது மாதிரியான விளைப்பயிர்கள் உண்டு உண்டு யானைகள் அந்த சுவைக்கு பழகாயிடுச்சு. அதனால வனப்பகுதிக்குள் போகக்கூடிய யானைகள் இரவு நேரங்கள்ல வெளியே வந்துடுறதும் மீண்டும் விரட்டி அடிக்கும் போது வனப்பகுதிக்கு போறதுமா இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து எந்த விதத்துல பாதிப்பும் ஏற்பட்டு விடாதபடி நாங்க அந்த யானைகள் நடமாடக்கூடிய பகுதிகளை கண்காணித்து மறுபடியும் விரட்டி அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கோம். ஆனாலும் கூட அந்த யானைகள் திரும்ப திரும்ப விளைநிலங்களுக்கு புகுந்து விளைப்பயிர்களை சாப்பிட்றதா தொடருது. இது யானைகளுக்கு அந்த விளைப்பயிர்கள் பிடிச்சு போனதே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யானைகள் மறுபடியும் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள்ள கிராமங்களுக்கோ விளை நிலங்களுக்கோ வராதபடி அந்த ஈச்சம்பள்ள பகுதியிலேயே வனத்துறை ஊழியர்கள் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில இப்ப ஈடுபட்டு வராங்க. இதுதான் தற்போதைக்கு நிலைமையா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.